தசரதா இந்த குடும்பத்திலேயே ஹரிச்சந்திரன் ஒருத்தன் ஒரு பொய் சொல்ல மாட்டேன்னு நாட்டை விட்டு மனைவியை விற்று விற்று தான் பணம் சுட்டு சத்தியத்தை ரட்சித்தான். அதே வம்சத்தில் பிறந்த நீ பொய் சொல்லி சௌக்கியமாக இருக்கலாம்னு புது வழியை கண்டுபிடிச்சிருக்கியா. வித்யா பிரதிஜாஸ்தா சுகிபவ சபந்தவா, பொய் சொல்லி நீ குடும்பத்தோட சௌக்கியமாறுறா, நான் போயிட்டு வரேன்டா தசரதா, போயிட்டு வாங்கணும். இத்தனையும் தாண்டி போயிட்டு வரேன்னு சொன்னாரே விஸ்வாமித்தர் கிளம்பினாரான்னா கிளம்பவே இல்லை, இதுதான் இருக்கா. ஏன்னா அவருக்கு ரெண்டு தீர்மானம், இது மாதிரி கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு எத்தனையோ காரியம் கெட்டுப்படுது. இன்னைக்கு எப்படி இருந்தாலும் ராமன் ஐஷன் போயிடணுங்கிறதுல உறுதியாக இருக்கார். இங்கே இருக்கிற வசிஷ்டருக்கு அதில் ஒரு தர்ம சங்கடம் வந்துருக்கு. நடுப்பில் அவர் தான் மீடியேட்டராக இருக்கார், மத்தியஸ்தராக இருக்கார். இந்த பக்கம் தசரதன் நிச்சயமாக கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்துட்டான். நீ கொடுக்கலைன்னா நான் கிளம்ப மாட்டேன்னு அவர் உட்காந்துருக்கார். வசிஷ்டர் சொன்னார் தசரதனை கூப்பிட்டு, நீ பண்ணுறது சரியில்லைன்னா, ஏன் நீ கொடுக்காதுலன்னா அது பெரிய தப்புன்னு சொன்ன வாக்குப்படி நீ நடக்காமல் போயிடுவேன். அவன் சொன்னா, நான் என்ன சொன்னேன், நீங்கள் கஞ்சதே பரமம் காமம் கரோமிக்குன்னு உகர்ஷிதா, உங்கள் மனசில் நீங்கள் எதை பெருசாக நினச்சின்னு இருக்கீங்களோ அதை கேளுங்கோ அதை தரேன்னு தான் நீ சொன்ன. இந்த வார்த்தைக்கு அதான் அர்த்தம். இப்போ ராமனை தரமாட்டேன்னு சொல்கிறேன். அவன் சொன்னா, யாகம்னு வந்தா எல்லாரும் என்ன கேட்பா, அன்னதானம் கேட்பா, பணம் கேட்பா, ஸ்வர்ணதானம்னு சொல்லுவா, வஸ்திரதானம்னு சொல்லுவா, கொட்டாயை போட்டு கொடுக்கணும்னு சொல்லுவா, நெய் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லுவா, இப்படி என்ன பிள்ளைய கேட்பாளா யாராவது, யாருக்கா தெரியுமா? அப்போ நீ அவர் என்ன கேட்க போறாருன்னு தெரிஞ்சிருந்தானே நீ வார்த்தையை விட்டுருக்கணும். உங்களுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சில பேராக இருந்தால் நன்னா பண்ணுவா, ஆனால் ஜாக்கிரதையாக பண்ணுவா. ஒரு ஏழை குழந்தைக்கு திருமங்கல்யம் வாங்கி கொடுக்கணும், கூரைப்புடவை வாங்கி கொடுக்கணும், படுக்கை வாங்கி கொடுக்கணும், சமையல் பாத்திரங்கள் வாங்கி கொடுக்கணும், கல்யாணத்துக்கு இதெல்லாம் ரொம்ப விசேஷம், போதானம் பண்ணுறது இதெல்லாம் விசேஷம். பைத்தியமாக இருந்தால் பணத்தை கொடுத்துட்டு பேசாமல் இருந்தோம். கெட்டிக்காரனாக இருந்தால் நீ என்ன மாதிரி போட்டு போயின்னு சொல்லு. இதில் ரெண்டு பிரச்சனை இருக்குது. சில பேர் ஸ்ரீமங்கல்யம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு 3 கிராம் தான் 4 கிராம் தான்மா, அப்படிலாம் பண்ணக்கூடாது. அவள் போட்டுருக்கிற மாடலில் ஆயுசு பரியந்தம் அந்த தாலி தேயாமல் இருக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி பண்ணி கொடுக்கணும். அப்படி தான் நம்ம மாத்திரெல்லாம் பண்ணுவா. அது சின்னதாக கூட இருக்கலாம், கெட்டியாக இருக்கணும். நம்மளே பண்ணி கொடுக்கலாம், நம்மளே வாங்கி கொடுக்கலாம். அது புத்திசாலித்தன்மை. தரமாட்டேன்னு சொல்லக்கூடாது. பேசுகிற தேவை என்ன, அவளுடைய தேவைன்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். நீ என்ன பண்ணின, என்ன வேணாலும் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ மாட்டேன்னு சொன்னேன்னா என்ன நஷ்டம்னா, எல்லாருமே அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கா. சாஸ்திரம் என்ன தெரியுமா சொல்றது, ஒருத்தட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதன்படி நடக்கலைன்னா அவன் பண்ணின புண்ணியங்கள்லாம் அவனை விட்டு போயிடும். அதனால தான் பழிக்க மாட்டேங்கிறது. இத்தனை காரியம் பண்ணியும் ஓட்டா இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை. எத்தனை மோட்டரை போட்டு டேங்கர் ஒப்பினாலும் ஒரு பைப்பு ஓட்டையா இருந்தால் தண்ணி எப்படி நிற்கும்? அது மாதிரி நமக்கு ஏன் புண்ணியங்கள், அந்த காலத்துலலாம் இவ்வளோ பணம் செலவழிக்க மாட்டான், ஆனால் சமிருத்தியா இருக்கும் புண்ணியம். இப்போ பணம் செலவிட்டு குறைச்சலே கிடையாது, ஆனால் நிற்க மாட்டேங்கிறது. ஏன்னா இந்த மாதிரி தப்புகள் தான் காரணம். இந்த அது என்ன சார், நான் புரியிற மாதிரி சொல்கிறேன். இந்த ஒரு பவுடருக்கு விளம்பரம் சொல்கிறாம தெரியல, கரை நல்லது, நீ அழுக்குப்படு. துணியில் ஏதாவது அழுக்குப்பட்டால் அந்த அழுக்கை போக்குறதுக்கு அந்த பவுடரை உபயோகப்படுத்தலாம்னா நீனே அழுக்குப்படுத்திக்கோன்னா, அப்போ காசை கொடுங்குற வேலை தானே அது. அது மாதிரி நாம் பண்ணுற காரியங்கள்லாம் தப்பு தப்பாக மேலே பண்ணின்னு போனோம்னா புண்ணியம் பண்ணினா நிற்காது. அப்போ என்ன பண்ணணும், நீ குடு, சொன்னபடி ராமனை குடு. நீ ரெண்டு நடக்கும், இங்கே நீ சொன்னபடி நடந்தாய்ங்கிற புண்ணியம், நீ ஏற்கனவே பண்ணின புண்ணியம் ரெண்டு, ராமனோட போய் நீ வெறும் ராமனாக அனுப்புகிற, திரும்பி வரத்தே கல்யாண ராமனாக வருவான். ஒரு வார்த்தை தான் சொன்னார் வசிட்டர், ஓகே. அதனால தான் எல்லாரும் சொன்னா ஜனங்கள் கேட்டுவிட மாட்டா, சொல்றதா சொன்னாதான் கேட்பாங்க. எல்லாத்துலேயும் காப்பி ஒரே கலர்ல தான் இருக்கு, வாயில விட்டா டேஸ்ட்ல வித்தியாசம் இருக்கு. அது மாதிரி சப்தத்துக்கு 48 எழுத்துக்குள்ளதான் எல்லாரும் பேசி ஆகணும். யார் பேசுறாங்கிறத கொடுத்து வைதிகாரெல்லாம் சொல்லுவா, உங்க தாத்தாவால் தான் எங்க வாழ்க்கை எல்லாமே உயர்ந்ததும்பா.
செங்காலிபுர அனந்தராம தீட்சிதனால தான் வைதிகாலம் சௌக்கியமாக இருக்கு. ஏன்னா நிறைய கொடுக்கணும் வைதிகாலத்தில், சார்ந்தம்னா நல்ல வேஷ்டி வாங்கி பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், திரும்ப 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 எந்த கதையை எடுத்தாலும் இதை தான் பேசி வருத்தார். அதனால தான் கொடுக்கணுங்கிற எண்ணமே வந்து ஜனங்களுக்கு தெரிஞ்சு, அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டான்னு அர்த்தம் இல்லை, அதுக்கு முன்னாடி கொடுத்த லைஃப் ஸ்டைல் வேறு. அந்த கிராமத்துலலாம் ஆதிவாதியார்னு இருப்பாள், அறுவடை ஆன உடனே நாலு மூட்டையை கொண்டு போடுவா, தினப்படி மோர் கொடுத்து அனுப்புவா, கரிகா கொடுத்து அனுப்புவா, இது மாதிரி போக்குவரத்து இருக்குமே தவிர பணமாக கொடுக்க மாட்டான். அதுவும் வாத்தியார் பண்ண காரியம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அஞ்சு நாள் கல்யாணம்னா முன்னாடியே வந்து இலக்கட்டுன்னு இருக்கணும் அவர், அப்படிலாம் சிரமப்பட்டிருக்கான் அந்த காலத்தில். இப்பெல்லாம் எல்லாம் கான்ட்ராக்டு ஜிபேல முதல்ல பணம் மாறினாதான் வாத்தியாரையும் வருவார். காலம் மாறத்தானே மாறுறது, ஒரே மாதிரி இல்லையே உலகம், அதான் இந்த பிரச்சனையே. அதியாலாம் இப்படி பண்ணலாமான்னா நீ இப்படி பண்ணலாமா, அதுதான் கேள்வியே. ஒரு காலத்தில் கிராமத்திலேயே இருப்பேன், உன்னோட சொத்து இருக்கும், விவகாரம் இருக்கும், விவசாயம் இருக்கும், திடீர்னு வந்து அஞ்சு ரூபா வாத்தியார் சொல்லுவார், குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, சரி ஐரூவால் நான் மாற்றி வண்டி எடுத்துக்கிறேன்பார், வண்டியை கட்டிப்பார், பணம் கொடுத்து அனுப்புவா, இந்த மாதம் அரிசி தேவைப்படுறதுன்னு உடனே ரெண்டு மூட்டை அரைச்சி அனுப்புவா, இன்னைக்கு பண்ணுறலம்மா நம்ம அதெல்லாம் பண்ணுறம்மா. ஒரு தர்ப்பணம் சிலாதத்துக்கப்புறம் வாத்தியாருக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஒதுங்கி இருக்கும். அப்போ அவர் தர்ப்பணம் சிலாதத்தில் தானே வச்சு வசூல் பண்ணி ஆனவர், அவர் எங்கே போவார். அவர் கொரோனா வந்தபோது எத்தனை பேர் காத்து வாத்தியாருக்கு கொடுத்தேன் மாத சம்பளம் வாங்குறவா, கைது குங்குப்பா மாத சம்பளம் ஆற்றுல உட்காந்துதே உங்களுக்குலாம் சம்பளம் வந்தது, எத்தனை பேர் வாத்தியாருக்கு பணம் கொடுத்தேன் நீங்கள் கொடுக்கணுங்கிற எண்ணம் எத்தனை பேருக்கு வந்தது, அவர் என்ன பண்ணுவார். பாக்கி எல்லாருக்கும் வேலை இருந்தது, வைதிகாலுக்கு ஏது வேலை, கோவில் உள்பட பூஜை நடந்தது, கோவிலில் கூட பூஜை நடந்தது, தரிசனார்த்திகள் தான் வரலையே தவிர ஏதோ ட்ரஸ்ட்லேருந்து பணத்தை கூட கொடுத்தா, வைதிகாலுக்கு ஏது பணம் யார் கொடுத்தேன், அந்த எண்ணம் வேண்டுமா வேண்டாமா நமக்கு, அந்த எண்ணம் போச்சுன்னா அது மாதிரி தான் ஆகும் வாழ்க்கை, அப்படி தான் மாறும் அது. அதனால் எல்லா பக்கமும் நாம் யோசனை பண்ணணும், நாம் வந்து வாத்தியார் வாயை திறந்து கேட்குற மாதிரியே நாம் நடந்துக்கக்கூடாது, அவரே பிரமிச்சு போகணும் நம்ம செய்யறத பார்த்து, அது மாதிரி வாத்தியாற்ற நடந்துக்கணும்னு எத்தனை பேருக்கு தோன்றது. தினமலரில் இந்த கோபால்ஜின்னு ஒருத்தர் இருக்கார், 2000 ரூபான்னா 5000 ரூபா கொடுப்பறவர், நான் 2000 ரூபா தானே சொன்னேன் கோபால்ஜி அப்படின்னா, இல்லைன்னா இது மாதிரி வருமானம் வந்தாதான் வாத்தியாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னே தோணும் குழந்தைகளுக்கெல்லாம் சௌக்கியமா. வேதம் யார் படிக்க வரா, வைதிகத்துக்கு யார் வரா, வருமானம் கூட இருந்தாதானே அவளுக்கு அப்படின்லாம் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். இப்போல்லாம் எல்லாருமே ஓரளவு செட்டில் ஆகிட்டா, செட்டில் ஆனதுனுடைய அடையாளம் என்ன தெரியுமோ, பெரும்பாலானவா அடுத்த ஜென்ரேஷனை இந்த லைனுக்கு விடல. எத்தனை பேர் விட்டுருக்கோம், கொஞ்சம் யோசனை பண்ணுங்க, எத்தனை பேர் இந்த லைனுக்கு, என்ன சேஃப் ஜோனுக்குள்ளே போகணும்னு அவாவா உத்தியோகம் அதை நோக்கி போயிட்டோம். அதனால் எத்தனையோ விஷயம் இருக்குது, சொல்றவா சொன்னாதான் ஜனங்கள் கேட்பார். வசிஷ்டர் சொன்னார், லட்சுமணரோட சேர்த்து ராமரை கொடுக்கிறார், பெற்றுக்கொண்டு இவர் வரும்போது அத்யர்த யோஜனம் கத்வா சரவ்யா தட்சிணே தட்டே ராமேதி மதுராம் வாணீம் விஸ்வாமித்ரோபியபாஷதா. சரையூர் நதிக்கரையில வந்து ராமானு கூப்பிட்டார், 1.5 யோஜனை தாண்டி. இது பிறந்த பேசவே இல்லை, ஒரு குழந்தை ஐஷன் போகிறது பேச வேண்டாமா, குழந்தைகளுக்கு 12 வயசு தான் ஆனது, நாம் அவன் நம்பி ஒப்படைப்போமா ஒருத்தத்தை, முன்ன பின்ன தெரியாத ஒரு மகர்ஷிகிட்ட பிறக்குமா பிறக்குமான்னு போகிற அந்த குழந்தையை கொடுப்போமா, நாம தர்மத்தை நம்பி தானே அவன் கொடுத்துருக்கான், அந்த குழந்தைய பேசணுமா பேசலை, ஏன் பேசலைன்னா அதில் ஒரு இஷ்யூ அவருக்கு, இந்த குழந்தையோட பேரை சொல்லி தான் அதை கூப்பிட்டாகணும், அதுக்கு என்ன பெயர், ராமன் பெயர், அது யார் வச்சா, வசிஷ்டர், வசிஷ்டர் வச்ச பேரை நாம எப்படி கூப்பிடுறது, இப்படி ஒரு இஷ்யூ. வசிஷ்டருக்கு இவருக்கு தான் சுப்ரீம் கோர்ட்டு பிறந்த சண்டை நிற்கிறதா, அந்த கேஸ் மிச்சம் இருக்கா, அதனால யோஜனை பண்ணுறார், யோஜனை பண்ணி பார்த்தார் வேற எந்த பெயரை சொல்லி இவரை கூப்பிட முடியாது, இதுக்கு சமானமாக வேற பெயரும் கிடையாது, ஓராமா நீநாமம் ஏவி ருச்சிரா எந்த ருச்சிரா. தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறார், ராமா ராம், இதுக்கு சமானமாக இன்னொரு பதம், இனிமையான பதத்தை சொல்லிட முடியுமா நாம,
அதனால தானே எத்தனை ராம் பட்டாபி ராம், ஜானகி ராம், ராஜா ராம், அனந்த ராம், விஸ்வ என்னென்னமோ ராம், ஸ்ரீராம், எத்தனை ராம் சொல்லி மாலல்ல. அதுக்கு சமானமாக இன்னொரு பதம் கிடையாதுனால தான். அதனால் யோஜனை பண்ணிட்டு கடைசியில் வசிஷ்டர் வச்சதாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுதான் அழகாக இருக்குன்னு ராமான்னார். ராமேதி மதுராம் வாணீம் விஸ்வாமித்ரோபியபாஷத, மதுராம் வாணிங்கிறார், இனிமையாக கூட்டார், இனிமையாக இருந்தது ராமாங்கிற வார்த்தையா சொல்ல பெயரா விஸ்வாமித்ரர் கூப்பிட்ட விதம் அவ்வளோ இருக்குது இல்லை கேட்கறதுக்கு. ராமாங்கிற வார்த்தை இனிமையாக இருந்ததுன்னு இவர் என்ன சொல்றது, அது இனிமையான வார்த்தை தான், விஸ்வாமித்ரர் கூப்பிட்ட விதம். கூப்பிடறதுலேயே கோபமாக கூப்பிட்றதும் இருக்கு, இனிமையாக கூப்பிட்றதும் இருக்கணும். ராமா அப்படின்னா கோபமாக கூப்பிட்றதுன்னு அர்த்தம். இவர் இனிமையாக கூப்பிடுறா அவ்வளோ. விஸ்வாமித்ரர் வாழினால இனிமையாக பேசுறதே இப்போதான். இப்படி திரும்பி பார்த்தான் பகவான். பலே அதிபலேன்னு ஒரு மகாமந்திரம், விஸ்வாமித்ரருக்கும் வசிஷ்டருக்கும் சமமாக இருக்கிறதுல போட்டி, போராடி வசிஷ்டருக்கு சமானமாக வந்துட்டார். ராமாவதாரம் பண்ணினோடனே ஒரு படி வசிஷ்டர் மேலே போயிட்டார். ராமனுக்கு குருன்னு, விஸ்வாமித்ரருக்கு கிரேடு குறைஞ்சி போயிடுது. அதனால வம்படியாக சண்டைக்கு கூப்பிட்டு விஸ்வாமித்ரர் ராமரை வாங்கின்னு வந்து அவருக்கு உபதேசம் பண்ணி இவரும் குருவாயிட்டார். சமமாகணும் அப்படிங்கிறதுக்காக உபதேசம் பண்ணினார். அப்புறம் தாடகையை வதம் பண்ண சொல்ல ராமர் யோஜனை பண்ணுறார், ஸ்திரீ வதமாச்சே, பெண்களை கொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறதே, இவள் பொண்ணே இல்லைன்னு நீ நினைக்கிற மாதிரி இவள் பொண்ணே, இந்த கொழாடி சண்டை நடக்கும் கடைசியில். கேஸ் எப்படி தெரியுமா வரும், பொம்மை நாட்டியே கை நீட்டி அடித்தான்னு கேஸ் வந்துடும். நீ கவனிச்செல்லாம் மீடியாலாம் அப்படி தான் சொல்லுவாள். இது ஆரம்பத்திலேருந்து ரெக்கார்டு பண்ணினா அந்த பொம்மை நாட்டி பேசின பேச்செல்லாம் ஒருத்தன் கேட்டான்னா அடித்தது போராதுன்னு சொல்லுவான். அது மாதிரி அவ பேசிருப்போம். ஆனா கேஸ் முடியறத எப்படி முடியும்னா, 1000 பேசட்டம் சார், பொம்மநாட்டி எப்படி கை தொட்டு அடைக்கலாம், இப்படிதானே பேசுறா பேசுறவல்ல. அது மாதிரி நீ நினைக்காத, இவ பொம்மநாட்டியே கிடையாது, இவ அவ்வளவு பெரிய ராட்சசி, ரிஷிகள் எல்லாம் சாப்பிட்டு எலும்ப துப்பி இருக்கா பாரு, மலையா இருக்கு பாருன்னு காமிக்கிறான். அப்பையும் பகவான் யோசனை பண்றான், நான் சொல்றேன் கொல்லும். முனிவச்சனாட்டி சொல்றார்த்தவாச்ச. அப்பா சொன்னார்னு விஸ்வாமித்ரோட கலந்தினா, தாட்டகை வதம் பண்ணு விஸ்வாமித்ரர் சொன்ன உடனே பகவான் என்ன தைரியத்தில் பண்ணினான்னா, முனிவச்சன பலார், நான் சொல்றேன் கொல்லு அப்படின்னுட்டா அந்த பாவம் நமக்கு கிடையாது, சொன்னவாளுங்க தான். இது ரொம்ப பேருக்கு தெரியாது, இது ரொம்ப பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. வெள்ளிக்கிழமையா இருக்கு சஷ்டி கிருத்திகை, ஆத்துக்குள்ள பாம்பு வந்துருக்கிறாமுனியா, நீ அடி நான் அடிக்க மாட்டேன் பா சில பேர் கிராமத்தில், முனியா அடிச்சா அவனுக்கு பாவமே கிடையாது, நீ அடின்னு இவர் தானே சொன்னார், இவருக்கு தான் பாவமே. புரியுற மாதிரி சொன்னேன், இன்னைக்கும் சட்டத்தில் கொலை பண்ணுன்னு சொன்னவன் முதல் குற்றவாளியா, கொலை பண்ணினவன் முதல் குற்றவாளியா? கொலை பண்ணுன்னு சொன்னவன் தான் நம்பர் ஒன் குற்றவாளி, கொலை பண்ணினவன் ரெண்டாவது குற்றவாளி தான். இது சாஸ்திரத்தை அனுசரித்து தான். இதே பின்னாடி சுருப்பணக்க விஷயம் வரத்த முக்கியம் காரியம் அறுத்துட்டு பேசாமல் இருந்துட போற. ஏன்னா இங்கே விஸ்வாமித்ரர் வாங்கிக்கிறதுக்கு சாப்பிட்றதுக்கு தயாராக இருந்தார், அங்கே யார் அந்த பாவத்தை வாங்கிப்பார்? அதனால பகவான் கொள்ளல விட்டுட்டார். வதம் பண்ணி அப்புறம் விஸ்வாமித்ரருடைய யாகத்தை சித்தாசிரமம்னு ஒரு இடம், காமாசிரமம்னு ஒன்று, சித்தாசிரமம்னு ஒன்று. காமாசிரமம் அப்படிங்கிறது சிவபெருமான் தவம் பண்ணுறதே மன்மதன் வந்து மன்மதனை சிவபெருமான் எரித்த இடம் அது. சித்தாசிரமம் அப்படிங்கிறது பகவான் வாமனாவதாரம் பண்ணின இடம். இந்த ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் உள்ளது. அதனால பகவான் என்ன பண்றான், விஸ்வாமித்ரர் காமிச்சு ஏஷ பூர்வாசிரமோ ராமஹா அப்படிங்கிறார். ராமா உனக்கு இது பூர்வாசிரமம்னா, இதெல்லாம் அவதார ரகசியம், மின்னாடி உள்ளது. மின்னாடி உள்ள அவதாரம்னா நாரசிம்மஷ்ட வாமனஹா, ராமோ ராமஷ்ட ராமஷ்ட மத்ஸ்யகூர்ம வராஹஷ்ட நாரசிம்மஷ்ட வாமனஹா. வாமனாவதாரம் ராமாவதாரத்துக்கு முன்னாடி
பரசுராம் அது நடு ரெண்டும் சேர்ந்துதான், அது நேர் மின்னாடிங்கிறது ராமாவதாரம் வாமனாவதாரம், அதனால ராம் பகவான் தானே வாமனாவதாரம் பண்ணது, அதனால காமிக்கிறார். அங்க தங்கி விஸ்வாமித்திரர் யாகம் பண்ற, என்னுதற்காக்கரிய முனிவன் வேள்வியை இரண்டு மூன்று நாள் விண்ணவர் காக்கிய முனிவன் வேள்வியை கண்ணினை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணிமை காப்பது போல் காத்தனர். இது கம்பராமாயணத்தில் பிரசித்தமான பாட்டு. இது பரமாச்சாரியால் ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காரு. இதில் சுவாரஸ்யத்தை சொல்கிறேன். நுதம்னா புருவம், எண்ணுதற்கு அப்படின்னா நினைப்பதற்கு இல்லை, எண்ணுதற்கு. எட்டு புருவம் யாருக்கு உலகத்தில்? பிரம்மா. நாலு தலை இல்லையா அவருக்கு? எட்டு புருவம் இல்லையா? எட்டு புருவம் உள்ள பிரம்மாவாலையே நினைச்சு பார்க்க முடியாததான யாகம் அது. என் உதற்கு ஆக்க அறிய இரண்டு மூன்று நாள், ரெண்டு பிளஸ் மூணா, ரெண்டு இன்ட்டு மூணா, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. யாகத்தில் பரிச்சயம் இருந்தால் தான் பதில் சொல்லலாம். அஞ்சு நாள் அர்த்தம், அஞ்சு நாள் எடுத்துக்கலாம், ஆறு நாள் எடுத்துக்கலாம். அது சோமபூர்வ ஆதாரமாக இருந்தால் ஆறு நாள், வெறும் சோமயாகமாக இருந்தால் அஞ்சு நாள், எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு அர்த்தம். விண்ணவர் காக்கின்ற முனிவன் வேள்வியை மண்ணினை காக்கின்ற மன்னன் மைந்தர்கள் கண்ணிமை போல், கண்ணில் கீழே ஒரு யமை இருக்கு, மேலே ஒரு யமை இருக்கு, கீழே உள்ள யமை அசையாது அப்படியே இருக்கு, மேலே உள்ள யமை தான் பேட்டு பேட்டு வரும். அது மாதிரி சின்ன யமையா உள்ள லட்சுமண சுவாமியை யாகசாலை வாசலில் நிறுத்திட்டு பெரிய இம மாதிரி ராமர் சுற்றி சுற்றி வரார். ஒரு தடவை ரவுண்டு சுற்றி வந்துட்டு லட்சுமணா ஜாக்கிரதேன்பார். இப்படி போகிறதே ஒரு தடவை வந்துட்டு போகிறதுக்கே கழித்து போட்டு போகணும்னு வச்சுருக்கோம் செக்யூரிட்டிக்கெல்லாம். கவனிச்சு என்ன தெரியும், அந்த ராத்திரி போலீஸ்காரா பத்தியில் அந்த ரெக்கார்டு பண்ணிட்டு போகணும். அது மாதிரி ராமர் ஒரு தடவை சுற்றிட்டு வந்துட்டு லட்சுமணா ஜாக்கிரதேன்பார். இப்படி ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், கண்ணிமை காப்பது போல், அவனே தான் கண்ணு, அவன் அவனை காப்பாற்றினான் பரமச்சாரியார். யஜ்ஞோ யஜ்ஞபதி யஜ்வா யஜ்ஞாங்கோ யஜ்ஞவாகனா யஜ்ஞகு யஜபு யஜ்ஞி யஜ்ஞோபை விஷ்ணுகுன்னு யாகம் வேற பகவான் வேறையா என்ன? கண்ணுன்னு பொதுவாக சொல்லிட்டா அதில் நாம் வேணா பிரித்து சொல்லலாம், யமையங்களாம் பாப்பாங்களாம் விழியுங்களாம், மொத்தமாக கண்ணுன்னா ஒன்று தானே, அதனால் அவனே அவனை காப்பாற்றின்றான். இதில் மாரீச்சன் சுபாகு முதலிய ராட்சசர்கள்லாம் இதுக்குன்னே உள்ள கும்பல். இந்த மாதிரி எங்கேயாவது யாகம் பண்ணுறான்னு தெரிஞ்சால் அவன் வந்துடுவான். வாசலில் செங்கல் மணல் கொட்டினவுடனே எப்படி நம்ம ஏரியா கவுன்சிலர் வந்துடுவானோ அது மாதிரி அது தெரிஞ்சால் உடனே வந்துடுவான். எங்கேயாவது யாகம் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சால் வந்துடுவான். எதுக்கு அப்படின்னா யாகத்தை கெடுக்கிறது, யாகத்தை நாசம் பண்ணுறது. இதுலேருந்து இதெல்லாம் நிறைய கதையெல்லாம் படித்தா ஒன்றும் தெரிஞ்சுக்கலாம். நாம் அந்த காலத்தில் இருந்த இது மாதிரி இடஞ்செல்லாம் இப்போ கிடையாது. எங்கேயோ ஒரு மூலையில் இருந்து கத்திக்கிட்டு விவகாரம் பண்ணுறாடே தவிர நம்மளை வந்து யாரும் ராமாயணத்துக்கு போகாதேன்னு தடுக்கிறானா, ராமாயணம் சொல்லாதீங்கன்னு தடுக்கிறாளா இல்லை, அப்படிலாம் கிடையாது. அதனால் நல்லவா தான் எல்லாருமே, நீங்கள் சீண்டாமல் இருந்தாலே போதும். அவ்வளோ காரியத்தை பார்த்துப்பா நல்லது நடக்கணும், அந்த தப்பு நடக்கிறதுக்கு வழி இல்லாமல் பார்த்து விட்டா போகிறோம் நாம். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய காரியங்கள்லாம். அதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு தான் நினைக்கிறேன் நான். இன்னைக்கு இவர் என்ன பண்ணார், சுபாகு மாரீச்செல்லாம் வந்திருக்கானா? இதில் சுபாகுவை வதம் பண்ணினால் மற்ற ராட்சசர்களை விரட்டி அடித்தால் மாரீச்சனுடைய காலை பிடிச்சிருந்து ஒரு பானத்தை போட்டு அவன் காலை பிடிச்சி நேரம் கொண்டு சமுத்திரத்தில் முக்கினது, ஜலத்துக்குள்ளே வச்சா மூச்சு திணறதே மெளியில் இழுக்கும் அப்படின்னு மூச்சு அழுத்துப்பான், திருப்பி முக்கிடும், மூச்சு அழுத்துப்பான் முக்கும். இது 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 உயிரோடு விட போகிறதா கொல்ல போகிறதானே அவனுக்கு புரியும். ஒரு கடத்தில் இந்த பானம் பெரட்டி முக்கி முக்கி இருக்கிறத பார்த்துட்டு அட ராமான், இது என்ன பண்ண போகிறதுன்னு தெரியலையேன்னு அட ராமான்னு சொன்னோடனே பானம் விட்டு கொடுத்து அது பிறந்து அவனை பாடாப்படுத்தும். இப்படி ஒரு வியாக்கியானம் அவனையே விட்டுது அந்த பானம் அப்படிங்கிறதுக்கு தியாகராஜ சுவாமிகள் தான் முக்கியமான காரணம் சொல்றது. மாரீச்சனோட அம்மா தான் தாட்டக்கன்,
அவளை கொன்னது அவனுக்கு தெரியாது மாதீச்சனுக்கு. அதனால் அம்மாவுக்கு வந்து கர்மா இல்லாமல் அவன் பண்ணலை. இவனையும் கொண்டுட்டா கர்மா இல்லாமல் போயிடுங்கிறதுக்காக அவனை விட்டான். மாதீச்சனே ஒரு காரணம் சொல்கிறான், பின்னாடி ராவணன் வந்து நீ வரலைன்னா உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு மாதீச்சனை மிரட்டி மான் வேஷம் போட சொல்கிறான் பார்த்தியா. அப்போ மாதீச்சன் கொன்னுடுவேன்னு உடனே சிரித்தான். ஏண்டா சிரிக்கிறேன்னா, ரொம்ப நாளாக ஒரு கேள்விக்கு விடை தெரியல எனக்கு. அந்த பானம் ராம பானம் என்னை சமுத்திரத்தில் மூழ்கி இன்னும் ஒரு மூணு தடவை மூழ்கியிருந்தால் எனக்கு உயிர் போயிருக்கும், என்னை ஏன் கொல்லாமல் விட்டுதுன்னு நினச்சேன். அதுக்கு தனியாக என்னை ஐஷன் போகிறதுல இஷ்டம் இல்லை, உன்னோட சேர்த்து ஐஷன் போகணும்னு தான் இன்றைக்கி விட்டு வச்சுருக்கேன்னு ஆகும். இது மாதீச்சனே சொல்கிற காரணம். இன்னும் நிறையா காரணம் இருக்குது. ராமாயணம்னா அப்படி அனுபவிக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில். ராமாயணத்தை ராமாயணமாக சொன்னாலே வம்பா சொன்னால் அதுக்கு மேலே இருக்குது. ராமாயணமாக சொன்னாலே அவ்வளோ விஷயம் இருக்குது அதில். அவபிரத ஸ்நானம்னு யாகம் முடிஞ்சவுடனே பண்ணுவாள். அதை பண்ணிட்டு வந்து அப்படி உட்காந்துருக்கார் விஸ்வாமித்ரர். பகவான் நமஸ்காரம் பண்ணினார். அவபிரத ஸ்நானம் பண்ணவாள், நமஸ்காரம் பண்ணணும். அந்த யாகம் பண்ணினவாளை பரமேஸ்வர லக்ஷ்மி நாராயண ஸ்வரூபமாக சொல்லியிருக்கு. எல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், நினச்சி பார்ப்பேன். நான் எங்கள் வடகுடிங்கிற கிராமத்தில் குளத்துலேருந்து குளிச்சுட்டு வரத்தே எல்லா ஜனங்களும் நமஸ்காரம் பண்ணும், இந்த யாகம் பண்ணிட்டு வரத்தே. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா அவளுக்குலாம்? இன்றைக்கி ஒரு பிராமணால் கேட்டால் தெரியாது. அந்த அவபிரத ஸ்நானம் பண்ணிட்டு வந்தோடனே தான் தம்பதி பூஜையெல்லாம் பண்ணுவாள். தீட்சிதராக ஆன உடனே அத்தனை பவர் அந்த இடத்துல. அப்போ அப்பாபமே எல்லாம் போய் சுத்தமாக இருக்கிற சமயம் அது. அது மாதிரி விஸ்வாமித்திர உட்காண்டிருக்கே விழுந்து நமஸ்காரம் பண்ணி பகவான் இப்படி பார்த்த உடனே ஊருக்கு கிளம்பியாச்சான்னா விஸ்வாமித்திரர். ஏன்னா யாகத்தை காப்பாற்றுறதுக்கு தான் வந்தார். யாகத்தை காப்பாற்றின பொதுவாகவே ஒரு ஊருக்கு போனோம்னா நாளைக்கு போகிறோம்னா முதல் நாள்லேருந்தே பேக் பண்ண ஆரம்பிச்சுக்குவோம். போகிறதே தான் உற்சாகம் இருக்குமே தவிர அங்கே போனோடனே ரெண்டு நாள் அது குறைஞ்சி போடும். நமக்கு சோத்துக்கு பிண்டத்துக்கு வந்து தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் மண்ணாடின்னு இருந்தால் ஏண்டா இருக்கிற இடத்துல கஞ்சி குடித்தாலே போகணும்னு தோணும். இது பிரசவ வைராக்கியமாதிரி ஒரு ரெண்டு நாள் தான், அப்புறம் பத்து நாள் ஆனோடனே அப்புறம் எங்கேயா கிளம்பலாம்னு தோணும். இது எல்லாருக்கும் உள்ள சுபாவம். அது மாதிரி ஊருக்கு கிளம்புற மூடு வந்தாச்சா? ஆமான்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. இந்த பக்கத்தில் மிதிலான்னு ஒரு நகரம் இருக்குது, அதில் ஜனகன்னு ஒரு ராஜா வந்து சிவதனுஷை வச்சுட்டு இருக்கான் ராமா, ஒரிஜினல் சிவதனுஷ் அப்படின்னா ராமர். ஏன்னா அந்த படிப்பில் ருச்சி உள்ளவாளுக்கு தான் அது தெரியும். படிப்பில் எங்கே போனாலுமே நான் இப்போ யார்கிட்டையுமே பழைய புஸ்தகங்கள் மாத்திரம் இருக்கான்னு கேட்பேன். யாராவது கிட்ட பேசினா அவளுக்கு கிரந்தமும் படிக்க தெரியாது, நாகரமும் படிக்க தெரியாது, இது என்ன புஸ்தகம்னே தெரியாது. ஆனால் ஏதோ வச்சுருந்துருப்பா, அதை கொடுத்துருமோன்ற அதை வேஸ்ட் பண்ணாதீங்கோ. ஏன்னா அதோட வேல்யூ அவளுக்கு தெரியாது. நாம் என்ன பண்ணுவோன்னா நாம் கொண்டு போய் கொட்டியில் வச்சு போட்டுறதில்ல, அதை லைப்ரரி படுத்தி முக்கியமான விஷயமா இருந்தால் இதில் இதில் புஸ்தகம்னு நான் செலக்ட் பண்ணுறதே ஒரு 75 வருஷம் முன்னாடி பிரிண்ட் பண்ணது தான். அதை நல்லா தீர்மானம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் பிரிண்ட் பண்ணதெல்லாம் பொய் பொன சொருட்டு தான். 75 வருஷத்துக்கு முன்னாடி என்ன எழுதப்பட்டதோ அதுதான் ஓரளவு உண்மைங்கிறது. அந்த புஸ்தகத்தை தான் அடுத்து நாம் பத்திரப்படுத்தணும். அந்த வித்தையில் ருச்சி உள்ளவாளுக்கு அந்தந்த இதில் உள்ளவாளுக்கு அப்படி தான் தோணும். அது சிவில் இன்ஜினியரிங் படிப்பார். அம்மா சொல்லுவாள், உங்கள் மாமா வீடு கட்டுறாண்டா போய் பாடுறா, என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஃபோனில் விசாரியும் அப்படியாமான்னு சொல்லி நல்ல பிள்ளையாக இருந்தால் உடனே கலந்து போய் மாமா என்ன பண்ணுறேன், என்ன கேஜில் கம்பிலாம் யூஸ் பண்ணுறேன், என்ன பர்சன்டேஜில் யூஸ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பான். இந்த குழந்தை இருக்கான் பாருங்க, நான் சொல்கிற குழந்தை சோஃபா மேலே காலை தூக்கி கால் மேலே போட்டுட்டு டிவியை பார்த்துட்டு எவன் வீடு கட்டினா எனக்கு என்ன, எவன் இடிச்சா எனக்கு என்னப்பான். இவன் இன்ஜினியரிங் படிக்கிறானேன்னா அப்போ தர்மம் பண்ணாமல் சேர்த்த சொத்தை ஒழிக்கிறதுக்கு தான் அவன் படிக்கிறானே தவிர படிக்கணும்னு படிக்கல. படிக்கத்தில் ருச்சி உள்ளவனாக இருந்தால் அதை விடுவனா சொல்லுவோம். ராமர்கிட்ட வில்லு வில்லு அப்படின்னு சொன்ன அடுத்த க்ஷணம் கிளம்புறேன்னா, ஏன்னா உலகத்திலேயே வில்லாளிகள்னால் மூணு பேர் தான். அந்த மூணு பேர்த்த உள்ள வில்லு மட்டும் பிரத்யேகமான வில்லு. முதல்ல சிவர், அப்புறம் ராமர், அப்புறம் அர்ஜுனன். அர்ஜுனனோட வில்லுக்கு காண்டீவம்னு பேர், ஆமாம் காண்டீவம்னு பேர். ராமரோட வில்லுக்கு கோதண்டம்னு பேர்.
சிவபெருமானுடைய வில்லுக்கு பினாக்கம்னு பேர். ஆச்சார பினாக்கம் பிப்ரதாகி அப்படிங்கிறது வேதம். இன்னும் சொல்ல போனா வேதத்துல முதல்ல ஏன் நான் கேள்வி மாதிரி கேட்கிறேன்னா, அந்த குழந்தைகளுக்கு அப்பதான் இது கிருபானந்த வாரியாருடைய ஸ்டைல். அது ஒரு ஆன்மீகத்துல ஒரு கேள்வியா கேட்டா மனசுல அப்படியே படியும். நான் சொல்லிட்டே போனேன்னா தூங்கிட்டே கட்டி போவே இல்லைங்க. அதுக்காக தான் அப்படி கேட்கறது. உங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க அப்படி இந்த எண்ணத்துலாம் கேட்கலன்னா, ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்டால் ஒரு ஒரு அப்படி ஏந்து உட்காந்துப்பா, ஒரு மனசில் நிற்கும். அது வேதம் ஆரம்பிக்கிறதே ருத்ரத்தில் சிவபெருமானுக்கு நமஸ்காரம் பண்ணுறதே, நமஸ்தே அஸ்து தன்வனே பாஹுப்யா முததே நம யாதயுஷு சிவதமா சிவம் பபூவதே தனு சிவாசரவ்யா யாதவதயா நோ ருத்ரமிருடயா அப்படிங்கிறது. சிவபெருமானுடைய வில்லுக்கு நமஸ்காரம், அம்புக்கு நமஸ்காரம், அதை பிடிச்சிருக்கிற கைகளுக்கு நமஸ்காரம் அப்படிங்கிறது. சிவபெருமானுடைய வில், உலகத்தில் முதல் வில்லாளினா சிவபெருமான் தான், அப்புறம்தான் ராமர், அப்புறம்தான் அர்ஜுனன். வேதம் சொன்ன வில்லாளி அவர், வேதத்தில் சொல்லப்பட்ட வில்லாளி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது சிவபெருமானுடைய அந்த வில்லு இருக்கே, அது எது தெரியுமோ வில்லு சிவபெருமானுக்கு? குழந்தைகளுக்கெல்லாம் சொல்றேன், நெட்டில் போய் கேலக்சியை பார்த்தேன்னா கோல்டா ஒரு கம்பு மாதிரி இருக்குமோ, நீட்டா இருக்கும், லைட் இருக்கும், அந்த லைட்டு தான் சிவபெருமான். இல்லை இந்த பிரபஞ்சம் இருக்கு, அதில் இருக்கக்கூடியதான அந்த தண்டம் தான் இது. இந்த இந்த பிடிப்பில் தான் அந்த கோள்கள்லாம் சுத்தறது. எப்படி அதுக்கு அதுக்கு உதாரணம் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு, இது மாதிரி தான் கேலக்சியும். இந்த ஸ்பைனல் கார்டை வச்சு தானே உடம்புலோட அத்தனை பார்ட்டோட ஜங்ஷன் அந்த இடம் தானே, இதுலேருந்து தானே பிரியறது எல்லா இடத்துக்கும். இதில் அடிபட்டா கை வேலை செய்யாது, கால் வேலை செய்யாது, வாய் பேசாது அப்படிலாம் சொல்கிறோமோ அது மாதிரி அது ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த கேலக்சியோட அந்த மேருதண்டம்னு பேர் சாஸ்திரத்தில், அது அந்த மேருதண்டத்தை தான் பகவான் வில்லா வச்சுருக்கார். இது சாஸ்திரம் சொல்றது, தத்துவமாக சொல்றது. சிவபெருமானுடைய உள்ள வில்லு பிரசித்தம், அது இருக்குன்னொடனே இவர் கிளம்ப போகிற வழியில் கங்கையை பார்க்கிறார், கங்கை கரையில் தங்குறார். கங்கையை சோனான்னு ஃபஸ்ட்டு ஒரு நதி, பொதுவாக நம்ம மாத்திரெல்லாம் ஒரு காலத்தில் பஞ்சாயதனம்னு பூஜை பண்ணுவார். சிவபெருமான், விஷ்ணு, அம்பாள், சூரியன், கணபதி, இந்த அஞ்சு தெய்வத்தை வழிபடுவதற்கு பஞ்சாயதனம்னு பேர். இந்த அஞ்சும் அஞ்சு இயற்கையாக கிடைக்கிறது. சிவபெருமான் வந்து சிவபெருமான்னு சொல்கிற அந்த ஸ்டோன் இருக்கு பார்த்தீங்களா, அது நர்மதேங்கிற நதியில் கிடைக்கிறது. விஷ்ணுங்கிற ஸ்டோன் சாலக்கிராமம்னு பேர், கண்டக்கிங்கிற நதியில் கிடைக்கிறது. கணபதிங்கிற ஸ்டோன் சோனாங்கிற நதியில் கிடைக்கிறது. இதெல்லாம் மெசேஜுக்காக சொல்கிறேன். அம்பாளுங்கிற ஸ்டோன் இங்கே சொர்ணமுகின்னு இருக்கு ஒரு நதி காலஹஸ்தி பக்கத்தில், அதில் கிடைக்கிறது. ஸ்படிகம்னு பூமியில் கிடைக்கிறதே, அதுக்கு தான் சூரியன்னு பெயர். இப்படி அஞ்சு பேருக்கு பஞ்சாயதனம்னு பேர். அதில் மகாகணபதி உற்பத்தியார நதிக்கு சோனான்னு பேர். அந்த நதியை தாண்டி கங்கைக்கு போகிறார். கங்கையினுடைய மகிமை சொன்னார். இது எப்படி வந்தது அப்படின்னா, சாகரர்கள் சகரன்னு ஒத்தன் இந்த சூரிய வம்சத்திலேயே, கரம்னா விஷம். இவன் அம்மா வயத்தில் இருக்கிறதே இவனை கொல்லணும்னு சில பேர் அவன் அம்மாவுக்கு விஷம் கொடுத்துட்டான். அந்த விஷத்தை சாப்பிட்டு அம்மாவும் சாகலை, இவனும் சாகலை, இவன் உடம்புல விஷத்தோடையே பிறந்தான். விஷம் குடித்தா செத்து போக மாட்டாளான்னா, விஷம்னா என்ன, பாம்போட விஷம்னா என்ன, புரோட்டீன். அது ஒரு புரோட்டீன், அதை டைஜஷன் பண்ணுற ப்ரோக்ராம் நம்ம உடம்புல கிடையாது. இதே கீரி, கழுகு இதெல்லாம் பாம்பையே முருங்கிறது, அதையே சாகலை. அதை சாப்பிட்டா ஜெரிமானம் ஆகக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு. இன்றைக்குமே இப்போ இந்த கரண்டை தொட்டால் நம்ம உடம்புல தாங்கலை. கரண்டை தொட்டு லைட்டை எரிய விடுறவாள்லாம் யூடியூப்பில் போய் பாருவோம், ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாள், கரண்டை அவளை ஒன்றுமே பண்ணாது. அப்போ உலகத்தில் இயற்கையில் வித்தியாசம் இருக்குதுன்னு தெரிகிறதோனும். உடம்புல விஷத்தோடு பிறக்கிறான், அதனால சகரன்னு பேர் அவனுக்கு. அவனுக்கு 60,000 குழந்தைகள் சாகரால்னு. ஒரு சமயம் கபிலருங்கிற மகரிஷியினுடைய சாபத்தை அடைஞ்சு அவர்கள்லாம் சாம்பலாக போயிட்டான். அந்த சாகரர்களை கரையேத்தன்
நல்ல கதி அடையணுங்கிறதுக்காக அந்த வம்சத்தில் வந்த பகீரதங்கிறவன் பிரம்மாவை குறித்து தவம் பண்ண பிரம்மா சொன்னார், மேலே சொர்க்கத்தில் ஓடக்கூடிய நதி விஷ்ணு பதின்னு பேர் அவளுக்கு, விஷ்ணுபதி அப்படின்னு ஒரு நதி சொர்க்கத்தில் ஓடுறது. எனத்தினால என்ன, விஷ்ணு பாதோத்பவா, மகாபலி யாகம் பண்ணும்போது பகவான் வந்து திரிவிக்ரம அவதாரம் பண்ணுறதே பிரம்மா காலாளம்பினார், அந்த காலாளம்பின ஜலம் ஒரு நதியாக ஓடுறது, அதை கொண்டு வந்து இவா மேலப்பட்டா இவா கரையேறுவா. அந்த விஷ்ணுதியை குறித்து தவம் பண்ணினா அவ சொன்னா, நான் வந்து என்ன யார் தாங்குவான்னு கேட்டான், பூமியில் தாங்கிறதுக்கு யார் இருக்கான்னு பிரம்மாவை கேட்டான். பிரம்மா சொன்னார், சிவபெருமானை கேளுன்னா. பிரம்மாவை குறித்து தவம் பண்ணினா, அப்புறம் விஷ்ணுபதிங்கிற கங்கையை குறித்து தவம் பண்ணினா, திருப்பி பிரம்மாவை குறித்து தவம் பண்ணினா, அவர் சொன்னாலும் சிவபெருமானை குறித்து தவணுன்னே நான் தாங்குறேன்னா, திருப்பி கங்கையை குறித்து தவம் பண்ணினா, இப்படி ஏகப்பட்ட தடவை மாற்றி மாற்றி இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வர மாதிரி அவ்வளோ மண்ணாடி இருக்கோம். ஒரு காரியம் நடக்கிறது என்ன மண்ணாட்டம் மண்ணாடி இருக்கும். அதனாலதான் பகீரத பிரயத்தனங்கள் இத்தனை தாண்டி அந்த நதியை கொண்டு வந்தா அப்படின்னு கங்கையோட மகிமை சொல்லி, அந்த கங்கையில உண்டானவர் தான் முருகன். அதனால காங்கேயன்னு பேர் பகவானுக்கு, கங்கையிலேயே தோன்றினவர் அவர். விஷ்ணு பகவான் ருத்ரனுடைய சிவபெருமானுடைய தேஜஸ் அதை கங்கை தான் தாங்குறார். இந்த முருகன் பிறந்த கதையை சொல்லி அங்கேருந்து தாண்டி கௌதமர்னு ஒரு மகரிஷி ஆசிரமம் அந்த இடத்துக்கு போக, அங்கே வந்து இப்போ ஒத்துருமே இல்லை, அது ரொம்ப பாழடைஞ்சு கிடக்கு, யாருமே அங்கே வசிக்கல். இங்கே பார்த்தாலும் ஒரே குப்பையும் கூலமுமா ஒட்டடையுமா இருக்கு. ஆனால் நன்னா இருந்த ஊருன்னு தெரியறது, பழைய கிராமத்து வீடு மாதிரி பார்க்கறதுக்கு நன்னா இருக்கும், உள்ளே போய் பார்த்தா ஒரே ஒவ்வாலும் ஒட்டடையுமா இருக்கும், அது மாதிரி இருக்கு. இது என்னன்னு கேட்டான் பகவான். நீ முன்னாடி போ, நான் அப்புறம் கதை சொல்கிறேன்னா வால்மீகி விஸ்வாமித்ரர். எதுக்கு தாத்தான்னா, நீ முன்னாடி போ சொல்கிறேன் அப்படின்னு உடனே ராமர் போய் அதில் காலை வைக்கிறார். அந்த ஆசிரமத்தில் ஒரு பெண் வரா, என்ன தாத்தான்னா, உன் கால் பட்டு இவள் சாப விமோச்சனம் அடைஞ்சிருக்காள், இவளுக்கு அகல்யேனி பெயர், இவருடைய கணவர் வந்து இவரை சபிச்சுட்டார், நீ வந்து கல்லா போடணும் அல்லது கண்ணுக்கு தெரியாமல் போடணும் சபிச்சுட்டார், உன் கால் பட்டு தான் அந்த சாப விமோச்சனம் ஆகணும்னு இருக்கு, அதனால இவள் வந்திருக்கா. என்ன கதைனால், அகல்ய மகாபதிவிரதையா இருக்க அவளுடைய கௌதமருடைய தபஸை கெடுக்கிறதுக்காக அகல்ய கௌதமர் வேஷம் போட்டுன்னு வந்து ஏமாத்திட்டான் இந்திரன் அப்படின்னு அந்த கதையெல்லாம் சொன்னால் ஒரு சின்ன குழந்தைக்கு சொல்ற கதை இல்லை, இருந்தாலும் சொல்ல வேண்டிய நிலை சொல்லி முடிச்சுட்டார். ராமர் கால் பட்டவுடனே அவள் பவித்திரமானான்னு, தாத்தா தாத்தா என்ன தாத்தா ஆச்சரியமா இருக்கேன்னா ராமர். விஸ்வாமித்திரர் சொல்றார், ஆச்சரியமா இருக்குன்னு நீ சொல்றியா, நான் தான் சொல்லணும். நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணம் அன்றி மற்றும் ஒரு துயர் வண்ணம் வருவதுண்டோ, மைவண்ணத்து அரக்கி போரில் மழை வண்ணத்து அண்ணலேவும் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் இங்கு கண்டேன். இந்த வார்த்தை மட்டும் எல்லாருக்கும் தெரியும், கைவண்ணம் கால் வண்ணம். அதுக்கு முன்னாடி சொல்றாரு, இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் உய்வண்ணமன்றி மற்றுமோர் துயர் வண்ணம் உருவதுண்டோ. சாஸ்திரங்கள்ல பதிதனுக்கு பிராயசித்தம் கிடையாது, பிரஷ்டனுக்கு பிராயசித்தம் கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. இந்த பதிதனையும் பிரஷ்டனையும் உத்தாரணம் பண்ணுவேன்னு வந்த அவதாரம் இல்லையாது, அதனாலதான் பதித பாவன சீதாராம்னு சொல்றோம். இனி இந்த உலகத்துல பாப்பிகள்னு ஒத்தருமே கிடையாதே ராமா, எல்லாருமே கரையேறிடுவாள். அப்படி அகல்யை பார்க்கிறான் பகவான், அவ சொல்றாள், மைனாரி பாவன பிரபு ஜகு பாவனி பூஜன சுகதாயி முனிசாபோஹின்கா அதிபலிஹின்கா பரம அனுகிரகமே மானா. துளசிதாசர்னு ஒரு மகா ராமச்சரித்த மானஸ்னு ஹிந்தியில் எழுதியிருக்கார், நான் ரொம்ப பாபி இருந்தாலும் உன் கால் பட்டத்தினால நான் பெரிய பாக்யசாலியா உணர்றேன் இப்படி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண, பகவான் அங்கேருந்து கிளம்பி மிதிலா நகரத்துக்கு போறதே ஜனகன் பண்ற யாகசாலைக்கு போனார்கள். அங்க ஒரு யாகம் பண்றான், அந்த யாகத்துல இவன் முறப்படி வரவேற்று பூஜை பண்ணிட்டு இந்த குழந்தைகள் யாருன்னு கேட்டான். இமு குமாரும் பத்ரந்தே
தேவதுல்ய பராக்கிரமோ கஜசிம்ஹகதி வீதம் சார்தூல ரிஷபோபமோ. இந்த குழந்தைகள் யார்? ராமாயணமே நம்ம கதையம்பர், எங்க தாத்தா சேங்காலிபுரம் நாராயண தீட்சிதர். என்ன நம்ம கதை அப்படின்னா, கல்யாண வயசுல பொண்ணையும் புள்ளையும் வச்சுன்றவாளை பார்த்தேன்னா எந்த பொண்ணு பிள்ளைய பார்த்தாலும் நம்ம ஆத்துக்கு சரியா வருமோன்னு தோணும். நம்ம ஆத்துல கல்யாணம் பண்ணலாமோ, நம்ம ஆத்துக்கு பொண்ணு பண்ணினப்பறம் ஏண்டா பண்ணணும்னு தோணும். அதுவே விஷயம், என் பிள்ளைக்கு கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாம், என் பொண்ணுக்கு கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாம்னு வருத்தப்படுறவாளும் இருக்கா. இத்தனைக்கு அப்புறமும் யாருமே புண்ணிய குறைஞ்சு போயிடுத்துன்னு நினைச்சு பார்க்கறதே இல்லை. அந்த காலத்துலலாம் இத்தனை அனலைஸ் எல்லாம் பண்ணாம திடுதிப்புலாம் கல்யாணம் நடந்து சௌக்கியமா இல்லையா? இத்தனை சண்டை, இத்தனை சச்சரவு, இத்தனை ஈகோ, இத்தனை டைவர்ஸ். இதுக்கு புதுசா பேரெல்லாம் வேற சொல்றோம், சிங்கிள் பேரண்ட்ஸ் அப்படின்னு வேற சொல்றோம். என்னென்னமோ பேர சொல்றா புதுசு புதுசா. ஆனால் இதெல்லாம் பாபத்தினுடைய என்ன பலன்னு தோணலையா? இதை சரி பண்ணணும்னு நாம் நினைக்க வேண்டாமா? இத்தனை பேர் மனுஷியா இருக்கிறது பார்த்துட்டு இருக்கிறது தான். ஒரு அப்பா அம்மாவோ பந்துக்களோ இவெல்லாம் எதுக்கு? ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல மனிதர்கள் இருக்கிற இடத்துல பொண்ணை கொடுக்கணும், பொண்ணை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இது மாதிரி பிரச்சனை வந்தால் பேசி தீர்க்கணுங்கிறதுக்கு தான். நமக்கு என்ன சம்பந்தம்னு எல்லாரும் இருந்துட்டான்னா அப்புறம் என்னத்துக்கு நாயினடி பண்ணி வாழ்க்கையா நம்ம வாழ்க்கை? யோஜனை பண்ண வேண்டாமா? நாம் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும். இதெல்லாம் என்னத்தினால இது நடக்கிறது, இதை சேர்ந்து சரி பண்ணணும். எங்கேருந்து சரி பண்ணணும்? குழந்தைகளை வளர்க்கறதுலேருந்தே சொல்லி அனுப்பணும். பொம்மநாட்டு குழந்தையா இருந்தால் பொறுமை ரொம்ப அவசியம், ஸ்திரீ தர்மங்கிறது ரொம்ப முக்கியம். ஆம்பளை குழந்தையா இருந்தால் பொறுமை ரொம்ப அவசியம், சம்பாதிக்கிறதுனால திமிர் வரக்கூடாது. இது ஒரு பார்ட்டு, சம்பாத்தியங்கிறது ஒரு பார்ட்டு. சம்பாத்தியம் மட்டும் குடும்பத்தை நடத்திடுமா? கொஞ்சம் யோஜனை பண்ண வேண்டாம். ஸ்திரீகளோட தியாகத்துக்கு சமம். இன்னைக்கு ஒரு லீவு நாள் சம்பாதிக்கிறவனுக்கு, பொம்மநாட்டுக்கு லீவு நாள் உண்டா? இன்னைக்கு கொஞ்சம் யோஜனை பண்ணணும். எத்தனை விஷயம் சொல்லலாம் அது மாதிரி. அதனால குழந்தைகளை வளர்க்கறதாவே நீனும் பண்ணு. இது என்ன ஆம்பளை காரியம் பொம்பளை காரியம்னு இதை தனியாக இருக்கேன். இது எப்படி ஆம்பளை பண்ணலாம்னு கேட்பார். எல்லாமே முதல்ல தப்பு, இந்த வளர்க்கறதுல உள்ள தப்பு. நீனே சம, நீனே குழம்பு வை, நீ வெந்நீர் வை, குக்கர் வை, இதெல்லாம் பழக்கணும். அதையும் சொல்லுவேன், இன்னைக்கு உள்ள இப்போ சூழ்நிலைக்கு ஆம்பளை குழந்தைகளுக்கு நீங்கள் சமையல் சொல்லி கொடுத்தேனோ பழைச்சது, இல்லைன்னா பிண்டம் பெருங்க என்ன. ஏதாவது ஒரு ரசமாவது வைக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு, இல்லைன்னா பெரிய மண்ணாட்டம் தான். இந்த சூழ்நிலையில தான் இருக்கு. இதில் யாரையும் குறை சொல்ல முடியாது. அவ்வளவுக்கு ஒத்த குழந்தை, ரெட்ட குழந்தை. அவள் எல்லாருமே தன் குழந்தைய பெருசாக ராஜா ராணியாக தான் நினச்சி வளர்க்குறாள். சொல்ல வேண்டியதை சொல்ல மாட்டேங்கிறா, அதுதான் பிரச்சனையே. இல்லை எப்படி வளர்க்கணுமோ அப்படி வளர்க்க மாட்டேங்கிறாங்கிறது தான் ப்ராப்ளமே. தசரதன் ஜனகன் அப்படி ஆசைப்பட, இதுக்கு பணயமாக இருக்கிறது, போட்டி முடிஞ்சு அதுக்கு கிஃப்டாக தான் சீதேன்னு சொல்லியிருக்காள். இந்த கிஃப்ட்டுன்னு அர்த்தம் இல்லை. ஒரு பெண்ணை கன்னிகாதானமாக பண்ணி கொடுக்க சொல்கிறது, க்ஷத்ரியால் தானம் வாங்க மாட்டான். அதனால் ஒரு போட்டி வச்சு அந்த போட்டியில் ஜெயிச்சா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவான். போட்டியில் வரத்தேவே ஃபில்டர் பண்ணிவிடுவான். அந்த தகுதி இருந்தால் தான் உள்ளே வரலாம். போன வரவன்னா போட்டியில் வந்து கலந்து முடியாது. ஃபில்டர் பண்ணி தான் உள்ளேயே விடுவாள். அதுலேயும் ஜெயிச்சா தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாள். இத்தனை நியமங்கள் உண்டு, அதில் இத்தனை கட்டுப்பாடுகள் உண்டு. ராமரை பார்த்த உடனே ஜனகன் வச்ச போட்டியை நினச்சி வருத்தப்பட்டான். இந்த சிவதனுசு இருக்கே வில்லு, அதை தூக்கி கட்டணும். அதில் என்னன்னா, அது வச்சிருக்கிற பாக்ஸ் இருக்கு பாருங்க, அந்த பாக்ஸை இழுக்கணும்னா 5000 பேர் இழுக்கணும். இழுத்தாதான் அந்த பாக்ஸ் நகரும். இதே கம்பராமாயணத்தில் சொல்லும்போது 60,000 பேர்னு இருக்கு. இந்த 5000 பேருங்கிறது, அது 60,000ங்கிறது என்ன அர்த்தம்னா, அதுதான் விளையாடுறார், வார்த்தையில விளையாடுறார். 60,000 60,000 இல்லை, 60,000 நாள். 10,000னா 10 அறுத்தா எவ்வளோ? 5 தானே. 5000 தான் அவரும் சொல்றது. இந்த வார்த்தைகளில் உள்ள விளையாட்டு. இதையே போட்டியா வச்சான் ஜனகன் அப்படின்னா, அப்படி ஒரு நிர்பந்தம். சீதை குழந்தை ஃப்ரெண்ட்ஸோட பால் விளையாடும் போது அந்த பால் அந்த பாக்ஸுக்கு அடியில் போயிடுது.
இப்பயே நம்ம அந்த காலத்துல எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறதே ஒரு ராத்துக்குள்ள படுத்தினா பசங்கள்லாம் சொல்லுவோம், அந்த ஆத்மாமா ஒரே கண்ணுக்கு முன்னாடி கத்து வரவர், நீ தானே அடித்த பாலை நீ தான் வாங்கிட்டு வரணும்மா. அது மாதிரி எல்லாரும் சேர்ந்து சீதையை பார்த்து நீ தானே தள்ளி விட்ட, நீ தான் பால் எடுக்கணும். ஏன்னா 5000 பேர் நகர்த்தினாதான் அந்த பொட்டி நகரணும். சீதை என்ன சொன்னா, என்னமோ பெருசா எல்லாரும் சொல்றேன் அப்படின்னு இப்படி இடது கையால பொட்டியை நகர்த்தி வச்சுட்டு அந்த பால் எடுத்துட்டான். ஜனக்கன் வந்து பார்க்கறதே பொட்டி மாறி இருந்தது. இது எப்படின்னு கேட்டால், யார் திருப்பினா பொட்டி என்ன, நம்ம மாத்திரம் ஒரு சாமானை மாற்றி வச்சா யாராவது ஒத்துப்பால, இதை யார் எடுத்தான்னு கேளுங்கோ, வாயே திறக்க மாட்டான், கடைசி மட்டும் வாயே திறக்க மாட்டான். அப்புறம் கடைசியில் எல்லாத்தையும் என்கொயர் பண்ணி சீதையிட்ட வரத்தை நான் தான் நகர்த்தினேன். 5 சீதைக்கு இந்த காரியம் பண்ணும்போது 5000 பேர் இழுக்க வேண்டிய பொட்டியை 5 குழந்தை இடது கையால் அப்படி நகர்த்தி வச்சதுன்னா இதுக்கு என்ன பலம் இருக்கணும்? சீதைக்கு இதை சொல்லவும் முடியாது வெளியில். சொன்னால் என்ன ப்ராப்ளம்னா கல்யாணமே ஆகாத அப்புறம். 5000 பேர் இழுக்க வேண்டிய பொட்டியை 5 குழந்தை இழுத்துதுன்னா அது தனியாக இழுத்துருக்காது, அது உடம்புல பேயோ பிசாசோ பூந்துருக்குமா, அப்புறம் கல்யாணமே நடக்காது. எத்தனையோ யோஜனை பண்ணி கடைசியில் அந்த வில்லு எடுத்து கற்றவாளுக்கு தான் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லிட்டான். ராமர் வந்த உடனே விஸ்வாமித்திரர் கூப்பிடுறார், வத்ச ராம தனுப்பஸ்ய இதி ராகவம் அப்ரவீத். ராமரை கூப்பிட ராமர் வந்து கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார்னா, கையால் எடுத்தது தான் எல்லாரும் பார்த்தார், அந்த வில்ல எடுத்து இப்படி கட்டுறதுக்குள்ள டாருங்கிற சப்தத்தோட முடிய ஜனகன் உடனே சந்தோஷப்பட்டு சீதையை கையில் மாலையோட ஐஷன் வந்து ராமர் கழுத்தில் போடுங்கிறத ராமர் அப்படியே பின்னாடி போயிட்டார். என்ன தாத்தா இதெல்லாம் அப்படின்னு விஸ்வாமித்திரருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுனுட்டார். ஜன குழந்தையா இருக்கார் ஜனகன் சொன்னா விஸ்வாமித்திரத்தை சொல்லி நீங்க சொல்லுங்க ஒன்று. அதுக்கு விஸ்வாமித்திரர் சொன்னார், நீ நினைக்கிற மாதிரி உள்ள குழந்தைகள் இல்லைப்பா, இவாள் சில பேர் வெளிநாடு போகிறது அப்ராடு போகிறதே ஏரில் சிங்கிளாக படுத்து போயிட்டு திரும்பி வரத்தே கப்பலாக வந்து இறங்குறானே, அது மாதிரி குடும்பம் இல்லை இது. இது அப்பா அம்மாவுக்கு தெரியாமல்லாம் கல்யாணம் பண்ணிக்காது. இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அதுதான் ராமாயணத்தில் உள்ள விசேஷம், சத்திரியர்களுக்கு பண்ணிக்கலாம்னு விதி. இது மாதிரி ஒரு போட்டிக்கெல்லாம் போகிறதே, அந்த போட்டியில் ஜெயிச்சா உடனே நான் எங்கள் அப்பா வயசுன்னு வரேன்னு சொல்ல முடியுமா? எங்கே ஜெயிக்கிறமோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வந்துடலாம்னு சத்திரிய தர்மம். அந்த ஜெயிக்கிறவரும் சத்ரிய தர்மத்தை வச்சுட்டோ அப்புறம் மனுஷிய தர்மத்தை கொண்டு வரான் பகவான். என்ன மனுஷிய தர்மம்? பொதுவான தர்மம்னா ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு என்ன கஷ்டப்படும், கொஞ்சம் யோஜனை பண்ணிவார். முந்தி தவங்கடந்து 300 சுமந்து அந்தி பகலாய் சிவனை ஆதரித்து பையனென்ற போதே பரிந்தொடுத்து வட்டில் கட்டிலும் தொட்டிலும் மால் மேலும் தோல் மேலும் என்ன மண்ணாட்டம் ஒரு குழந்தைய ஆளாக்கி கொண்டு வரதுக்கு. அந்த குழந்தைகளுடைய கல்யாணத்தை பார்க்கறதுக்கு கூட இவாளுக்கு பாக்கியம் இல்லைன்னா அது எவ்வளவு பெரிய வயத்தறிச்சல். அதனால அப்பா அம்மா வருத்தப்பட வச்சு கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அவள் சம்மதிச்சா பண்ணலாம், இல்லைன்னா கல்யாணமே பண்ணிக்கலன்னு சொல்லலாம். அவளை எதிர்த்துன்னுலாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது. இது ஒரு கிரிட்டிக்கலான விஷயம்தான். இதை நான் சொல்றதுங்கிறது ரொம்ப தர்ம சங்கடமான விஷயம்தான், ஆனால் நான் சொல்றது தான் உண்மை. அதனால எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்ல உடனே தசரதனுக்கு சொல்லி அனுப்ப, தசரதன் வசிஷ்டத்தை கேட்டான், இது மாதிரி விஸ்வாமித்திரர் போய் போட்டியில் விஸ்வாமித்திரரோடு போய் ராமர் போட்டியில் ஜெயிச்சிருக்காரா, ஜனகன் தன் பெண்ணை கொடுக்கணும்னு நினைக்கிறானா, இது நல்ல சம்பந்தமானு கேட்டான். முதல்லயே அவன் கவலைப்பட்டான்னு, பந்தம்னா உறவுன்னு அர்த்தம், சம்னா நல்லேன்னு அர்த்தம், நல்ல சம்பந்தம். அதனால தான் சம்பந்திங்கிறது. ஒரு காலத்தில் இப்ப சம்மந்தின்னு கூப்பிடுறான், மந்தின்னா குரங்கு, சம்னா நல்ல நல்ல குரங்கேன்னு கூப்பிடுறான். அவனை வந்து சாப்பிட்டு போறான்னு வச்சுக்கோ. ஒரு காலத்துல சம்பந்தம் சம்பல் என்ன பேசுறோம்னு அந்த புத்திக்கு வேலை கொடுக்க வேண்டாமா, அப்படியே கண்ண மூடின்னு காரியம் செய்வாள். சம்பந்தின்னு சொல்லணும், நல்ல சம்பந்தம். கங்கையும் யமுனையும் சேர்றா மாதிரி, கங்கையும் யமுனையும் சேர்ந்தா எப்படி, இது கங்கை பெருசா யமுனை பெருசா? யாவத் ஸ்ரீ துளசி மிஸ்ர
கிருஷ்ணேத்ரி. பாம்பு கடிச்ச உடனே நான் போறேன்னு பரீட்சி சக்கரவர்த்தி சொன்ன உடனே எங்க போறேன்னு கேட்டான். மனைவி மக்கள்ல ஹிந்து மதத்துல பிறந்து உயிர் போக போறதுன்னு தெரிஞ்சு கங்கைக்கு போகாம இருப்பான் ஒருத்தன். யாவைவச ஸ்ரீ துளசிவி மிஸ்ர எப்பேற்பட்ட கங்கைன்னா யமுன கலக்கிற கங்கைன்னா. கம்மஞ்ச கிருஷ்ண துளசியை வச்சு மகான்கள் எல்லாம் பகவானுடைய காலில் கொட்ட அந்த துளசி கலந்த யமுனா ஜலம் கங்கா ஜலத்துக்கு போகிறேன். அந்த காற்றை சுவாசிச்சுன்னு அந்த காத்து யமுனையில் குளிச்சு கங்கையில் குளிச்சு அதை ரெண்டு வாய் குடிச்சு ராமகிருஷ்ணான்னு சொல்லி உயிர் விடுறத தாட்டிலும் மோட்சம்னு தனியாக ஒன்று இருக்கார். கங்கா கங்கேபி யோகுருயா யோஜனானாம் சதைரபி முச்சதே சர்வ பாப்பேபியோ விஷ்ணுலோகம் சகச்சதி. கங்கை கங்கை என்ற வாசகத்தாழ்வா கங்கையும் யமுனையும் சேர்ற மாதிரி இருக்கணும் சம்பந்தம்ங்கிற இதை சொல்லி கிளம்பி வரான். கம்பர் அழகா வர்ணிப்பார். எவ்வளோ செக்யூரிட்டிக்கு உள்ள ஆளை மட்டும் வச்சுட்டு எல்லாரும் கிளம்பிட்டா அயோத்தியிலேருந்து. அந்த கூட்டம் எவ்வளோ பெருசுன்னா இங்கேருந்து கிளம்பின அந்த கூட்டம் இருக்கு அயோத்தியிலேருந்து. அயோத்தியில் உள்ள அந்த 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 கியூ வரிசை இருக்கு பார்த்தீங்களா, அதில் ஃபஸ்ட்டு கார் ஊர்வலத்தில் ஃபஸ்ட்டு உள்ள படை வீரன் மிதிலா நகரத்தில் கால் வச்சா கடைசி படை வீரன் அயோத்தியை விட்டாங்க. உளுந்து ஓட்டா உளுந்து விழாது அப்படிங்கிறார் கம்பர். நாமெல்லாம் பேசுறதே எள்ளு போட்டா எள்ளு விழாதுன்னு தான் சொல்லுவோம். கம்பர் அப்படி சொல்லலை, உளுந்து போட்டால் உளுந்து விழாதுன்னா. சில பழமொழியும் சில பேர் காலத்தில் இருக்காது, அது மாதிரி கம்பர் காலத்தில் இல்லையோன்னால் பின்னாடி ராவண மதத்தில் சொல்கிறார் அதையே. ஏன்னா பேசத்தை இடமறிஞ்சு பேசணுங்கிறது. இது கல்யாணம், கல்யாணத்தில் போய் எல்லாம் சொல்லலாம். கல்யாணத்துக்கு முதல்ல உளுந்து தான் எடுத்து வைப்பார், பாலிகைக்கும் அப்பளாத்துக்கும் எடுத்து வைப்பார். அதனால் உளுந்து போட்டால் உளுந்து விழாதுன்னு சொல்லி கிளம்பி வந்த உடனே தசரதன் தசரதனையும் குடும்பத்தையும் ஜனகன் வரவேற்று தசரதன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான். எனக்கு மூணு மனைவி நாலு மகன்கள் ராமன் லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்னன். ஜனகன் சொன்னான், நான் என் தம்பி ரெண்டு பேர், எனக்கு ரெண்டு பொண்ணும் என் தம்பி குஷத்வஜனுக்கு ரெண்டு பொண்ணும் அப்படின்னு உடனே விஸ்வாமித்திர சொன்னார், இந்த பக்கம் நாலு மகன் அந்த பக்கம் நாலு மகள்னு இருக்கு, நாலு பேருக்கு கல்யாணம் பண்ணு. அப்படிதான் நடக்கும் அந்த காலம், கல்யாணத்துல கல்யாணம் மிக்ஸா. இப்ப யாரும் சம்மந்தப்படக்கூடாது, நான் தான் தீர்மானம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றது. நான் என்ன கேட்டா கோடி நமஸ்காரம் வேணாம். என்ன நீ பின்னாடி போட்டுக்கிற சண்டைக்கு பஞ்சாயத்துக்கு என்ன கூப்பிட மாட்டேன். நீங்க பாட்டு வச்சேன்னா பொழுது முடிஞ்சா சமாதானப்படுத்துறதுக்கு தான் சரியா இருக்கு, அது மாதிரி இருக்கு. ஆனா அது அழகு இல்லை, அதுக்காக சொல்ல சொல்லி சௌக்கியமா வாழ்ந்தவாள்லாம் எப்படி இருக்க, சௌக்கியமா வாழ்ந்தவா எத்தனை பேர் இருக்கா? எங்க சித்தப்பா ஒருத்தர் அதுரபதி தீட்சிதன் அவர் இல்லை, பனங்குடியிலேருந்து எங்க சித்தி வந்தா 8 வயசோ 10 வயசோ சேங்காலிபுரம் ஆராதனைக்கு வந்த இடத்துல எங்க தாத்தா நாராயண தீட்சிதர் சொன்னார், இந்த பொண்ணு யாருன்னா என் பொண்ணுன்னா, என் தம்பி பிள்ளைக்கு கொடுத்துருன்னா, நான் எங்க அம்மா அப்பா என் பொண்டாட்டிலாம் கேட்டுன்னு சொல்றேன்னா, நாளைக்கு நல்ல முகூர்த்த நாள், நாளை காலத்தால கல்யாணம் அப்படின்னு தாத்தா. இப்படி நடந்தது ஒரு ஆச்சரியம், நீங்கெல்லாம் நினைச்சு பிரமிப்பேன். அதுக்காக சொல்றேன், கல்யாணத்துக்கு ஏற்பாடு என்ன ஏற்பாடு, செங்காலிபுரம் முத்தன்னாவால் ஆராதனை நடக்கிறது, வாசல் அடைச்சி பந்தல் போட்டிருக்கு, 25 சமயக்காரா வந்து சமைக்கிறா, பாகவதால் இருக்கா, வேற 4 வேத பாராயண மண்டலமா இருக்கா, பந்துக்கள் எல்லாருமே வந்திருக்கா, இதுக்கு மேல நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டான். ஒரு புடவை வேஷ்டி தாலி எல்லாம் நான் வச்சிருக்கேன்னா, இதாத்தா பட்டாபிஷேகத்தில் வந்த புடவை வேஷ்டி இருக்கு, இப்பயே கும்பகோணத்துக்கு அனுப்பிச்சு சக்கரமான செட்டியாட்டமே நான் தாலி வாங்கிட்டு வர சொல்லிவிடுறேன், சாயஞ்சாலமே ரெடி பண்ணி கொடுத்துருவா. நான் போய் எங்கள் அம்மாவை கேட்குறேன், எங்கள் தாத்தா சொன்னார் இந்த பொண்ணை இங்கே விட்டுட்டு போ, நீ போய் பனங்குடியில் விசாரிச்சுன்னு வா, நாளை காலத்தால் முகூர்த்தத்துக்குள்ளே வந்தேன்னா நீ கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கலாம், இல்லைன்னா வேற ஒருத்தர் தான் கன்னிகாதானம் பண்ணி கொடுப்பார்னா. அப்படி நடந்தது, அப்படி நடந்தது கல்யாணம், சௌக்கியமாக இருந்து குழந்தையெல்லாம் அடைஞ்சு. அப்படிலாம் இந்த தேசம் இது, அப்படி நம்ம நம் தர்மத்தை. இதில் 100 விஷயம் என்னென்னா, இதில் ஒத்தரை குறை சொல்ல முடியாது. அந்த காலத்தில் பெரியவாளுக்கெல்லாம் அத்தனை தபஸ் இருந்தது, புண்ணியம் இருந்தது, அவ சொன்னது பலிச்சது, அதெல்லாம் பெருங்காய டப்பாவா இருக்கு. அதனால தான் எல்லாத்துக்கும் கவலைப்படுற மாதிரி எனக்கு வாழ்க்கை.
ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணத்துக்கு தேதி வச்சா கூட நிர்விக்னமா நடக்கும். இப்ப எவ்வளவுக்கு அவ்வளவு ஷார்ட் பீரியட்ல பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு கல்யாணம் நடக்கும், இல்லைன்னா பிரச்சனையே ஆயிடும். இந்த குழந்தையில பேச விட்டோம்னா சண்டையில வந்து முடிஞ்சிடும் கடைசியில். எவ்வளவு எதுக்குன்னு பயப்படுறது சொல்லுங்க, எதுக்குன்னு பயப்படுறது. ஒரு காலத்துலயாவது கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் பயப்பட வேண்டாம்னு இருந்தது, இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நித்யஸ்ரீ நித்தியமங்கலம்னு தினமும் பயப்படுற மாதிரி. இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. புண்ணியம் குறைஞ்சு போயிடுத்து, பகவான் ராம சீதா கல்யாணம், ராதா கல்யாணம், ருக்மிணி கல்யாணம், பார்வதி கல்யாணம் இத்தியாதி கல்யாணங்களை பண்ணி சொல்லி கேட்டு அதனால தான் வாழ்க்கை சௌக்கியமாக இருக்கணும். நாலு பேருக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அந்த கல்யாண மண்டபத்தில் எப்படி நடந்தது கல்யாணம்னு வர்ணிக்கிறார். இதுக்கு சூர்ணிக்கேன்னு பேர், பஜனை சம்பிரதாயத்திலலாம் சொல்லுவார். அதான் ஜனகணுபதி மனோரத மகார்ணவ பாரங்கத்வா பரமானந்த ஜலதோணி மன்னஹா ஜகத் சக்ஷு குலபூஷணஸ்ய ஜகத்ரய சம்ரக்ஷண தீக்ஷிதஸ்ய நதஜல கல்பதரோஹோ ஸ்ரீ கோ மாமா கரெக்டா வெளியில போறேன். சீதா கல்யாணம் கல்பூரம் பண்ணணும். நதஜல கல்பதரோஹோ ஸ்ரீ கோதண்ட தீக்ஷா குரோஹோ விவாஹ மகோத்சவாய க்ஷிதிரதவர பூஜித மனோரத பகீரத வம்சஜாதம் அதிரத மகாரத பிருதிவீபதி வந்திதம் தசரத மகாராஜம் ரதகஜதுரகபதாதிசகிதம் சமந்திரி புரோஹிதம் சபுத்திர கலத்ரம் சபரிவார பாணாய சத்கிருத்யா. எல்லாரோடையும் வந்துட்டான் தசரதன். அந்த சபா மண்டபம் எப்படி இருந்தது? நானாவித கிரம்பநாதி கேளடம்பாதி பலகுச்ச சகஸ்ரசாக கும்பஸ்தம்ப பூஷிதே ஜம்பாதி சிரகாங்கிதே. அம்மா நான் சொன்ன உடனே கற்பூரம் பண்ணலாம், ரெடியா இருங்கோ. மண்டபத்துல நாதிகேல ரம்பாதி தேங்காய், வாழைமரம், வாழைக்காய், பாக்கு, ஈச்சங்காய், இதெல்லாம் கொலை கொலையா கட்டுவார். தெரியுமா உங்களுக்கு? எதை பார்த்தாலும் சமிருத்தியா இருக்கணும், யாரை பார்த்தாலும் புதுசு கட்டின்னு இருக்கணும், எல்லாரும் கமகமனு வாசனையோட இருக்கணும். எங்க பார்த்தாலும் அந்த குழந்தைகளுக்கு ஒரே சந்தோஷமா கண்ணுல படணும். பரிபூர்ண மனோரத பரமாமோத போல பக்தஜன பரஸ்பர கிருத சல்லாபே சகலஜன மனோகரலாபே. எல்லாரும் உத்தரப்பத்தை பார்த்தா ஹாய்ங்கிறது ஹூய்ங்கிறது கட்டிக்கிறது தட்டிக்கிறது இப்படியே. கல்யாண மண்டபத்தில் பார்த்தா கொச்ச 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 கொச்சு ஒரே பேச்சா இருக்கும். சில பைத்திய அதுல கல்யாணத்துல உபன்யாசம் பண்றேன்னு ஆரம்பிச்சிடும், ஒத்தரும் திரும்பி பார்க்க மாட்டான். ஏன்னா அவ பந்துக்கள் ஒத்தர ஒருத்தர் பார்த்துக்கிற இடம் அது. ஒரு நாள் தான் மிந்தியாவது, அஞ்சு நாள் ஆறு நாள் கல்யாணங்கள்லாம் இருக்கும். இன்னைக்கு நேராக பார்த்துக்கிறதே ரொம்ப குறைச்ச. அப்பவே அவளை பேசாதேன்னு சொன்னான். ஊர் ஆத்துல ஒரு நகை மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் போட்டு வந்திருப்பார். நானா வித நானா தேசாகத ராஜவல்லியே லோசனானந்தே இத்தனை வர்ணிச்சுட்டு ஏகப்பட்ட வாத்தியங்கள்லாம் வாசிச்சுது சீதையை அலங்காரம் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொன்னா. அந்த கல்யாணத்துல சம்பிரதாயம் வேற, சாஸ்திரம் வேற, கனிகாதானம், கோத்திர பிரவரம், கனிகாதானம், ஸ்ரீமங்கல் தாரணம், இப்படிதான் கல்யாணம். மாலை மாத்தி ஊஞ்சறது முன்னாடியும் உண்டு பின்னாடியும் உண்டு சம்பிரதாயத்துல பார்த்தேன்னா. சீதை அலங்காரம் பண்ணி கொண்டு வரா. கேட்டகை சம்பக மல்லிகா ஜலங்கிருத நீலாலகவே கலகம்சகாமினீ கருணாவலோகினீ அனகமணிஜமணிகஜிதகேமகண்டீ ஸ்வரஜிதகலகண்டீ ஹாடகமணிமயதாதங்காலங்கிருதகபோலாமகனிதகல்யாணகுணசீலாம் அரவிந்தசுந்தரமந்தஹாசமுகீம் ஸ்ரீரகுநந்தனாபிமுகீம் கிருத்வா யஜுர்வேதசாகாத்யாயினீ ஆங்கிரச ஆயாஸ்ய கௌதமத்ரயாதிசய பிரவராம்வித கௌரவோத்திரோதிஸ்வரீம் அநேகோடிபிரம்மாண்டநாயகீம் தத்தஸ்வரூபிணீம் நிமிவம் சோத்பவா சரணாகதவத்சலாம் வேதிகத்போதிதாம் பத்மாலங்கிருதகமலாம் வித்யுத்பிரபாம் விசாலாட்சீம் ஸ்னிக்தகுஞ்சிதமூர்த்ததாம் ஹம்சாங்கிதேன க்ஷௌமேன கிஞ்சித் பீதேன சம்பிருதாம் வாசகரியேன உத்தரியேன சுரக்தேன சுசம்பிருதாம் ஜெகன்மாதரம் மகாலட்சுமீஸ்வரூபிணீம்.
இமாம் சீதாம் இமாம் கன்யாம். இது சீத பக்கத்துல ராமர் ஐஷ்ணு வந்தார். வேத சாகாத்யாயிலே வாசிஷ்ட மைத்ரா வருண கௌண்டின்ய த்ரயாரிஷேய பிரவராண்வித வசிஷ்ட கோத்ரோத்பவாய சரணாகத வத்சலாய சூரியவன பாவனாய. ராமனுடைய பெருமையை எல்லாம் சொல்லிட்டு நாபாக மகாராஜவர்மனோ நத்ரே அஜ மகாராஜவர்மன பௌத்ராய தசரத மகாராஜவர்மன புத்ராய ஸ்ரீராமச்சந்திர மகாராஜவர்மனே சாட்சாத் நாராயண ஸ்வரூபாய வராய ஸ்வர்ணலோக மகாராஜவர்மனோ நத்ரீ ஹ்ரஸ்வரோம மகாராஜவர்மன பௌத்ரீ ஜனக மகாராஜவர்மன புத்ரீ ஸ்ரீ சீதா நாம்னி சாட்சாத் மகாலட்சுமி ஸ்வரூபிணி இமாம் கன்யாம். இயம் சீதா மம சுதா சனதர்ம சரீதவா பிரதீட்ச சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ஹீஷ்வ பாணினா இதி ஸ்ரீராபிரிவ மகாலட்சுமிம் ஸ்ரீமதே நாராயணாய சோபன மந்த்ராட்சத ஹிரண்யோதக தாராபிந்தா மந்தஸ்மிதா ஸ்ரீ சீதா ஸ்ரீ ராமச்சந்திர கலாரவிந்தே சமர்ப்பயாமாசா. ஒரு பையன் கையில சாஸ்திரோத்தமா ஒரு பெண்ணை மந்திரங்கள்லாம் சொல்லி கன்னிகாதானம் பண்ணி கொடுத்தா நினைச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்தா 21 தலைமுறை கரையேறும்னு. கன்னிகாதானம் அத்தனை விசேஷம். எதனால என்ன, மகாவிஷ்ணுவா அவனை நினைச்சு கொடுக்கறதுனால. ஜனகன் மகாவிஷ்ணு கையிலே கொடுத்தானே, அவன் என்ன பாக்கியம் பண்ணியிருக்கான். சீதைய ராமனுக்கும் ஊர்மிளைய லட்சுமண சுவாமிக்கும் மாண்டவிய பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்திய லட்சுமண சுவாமிக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து 4 பேர். சத்ருகுணனுக்கு பரத் ஊர்மிளைய லட்சுமண சுவாமி மாண்டவிய பரதனுக்கும் ஸ்ருதகீர்த்திய சத்ருகுணனுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து 4 குழந்தைகள். ஆச்சரியமா கல்யாண கோலத்தோட பிரகாசிக்கிறத பார்த்து பெண்ணை பெற்றவர்கள் பையனை பெற்றவர்கள்லாம் பரம சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணி அந்த கல்யாணத்தை அனுபவிச்சார்கள்ங்கிற பரியந்தம். ததசீதாம் சமானிய சர்வாபரண பூஷிதாம் சமக்ஷமக்னே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததா அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யானந்த வர்தனம் யம் சீதா மம சுதா சகதர்ம சரீதவா பிரதீட்ச சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ஹீஷ்வ பாணினா பதிவிரதா மகாபாகா சாயேவானுகதா சதா இத்யுக்த்வா பிராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா. இப்படி கொடுத்து சந்தோஷப்பட்டாங்கிற புண்ணியமான சரித்திரம் நாளை தினம் அயோத்தியா காண்டம்.